So, after video lesson, 11th Sunday, Business Plan Class, your analytical gravity, exercise 3.6, fourth question. Find the focus, vertex, equation of direction, axis, and the length of lateral system. Lateral system order, length, axis, direction, then vertex, focus, Y square equal to 20x. அப்போ இந்த மாதிரி போகும். இது வந்து y square equal to 20x. அப்போ இந்த 20 அப்படிங்கிறது தான் 4a. ஏன்னா ஜென்ரல் ஃபார்முலா வந்து y square equal to 4ax. y square equal to 4ax. ஸோ அந்த 4a அப்படிங்கிறது லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இந்த இடத்துல 4a அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு நமக்கு? 4a அப்படிங்கிற இடத்துல 20 இருக்கா? அப்ப a equal to 5. சோ ஃபோக்கஸ் வந்து இந்த இந்த சைடு இருக்கிறப்போ இதனுடைய ஃபோக்கஸ் a,0. பட் சப்போஸ் இந்த மாதிரி இப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து -a,0. சோ ஃபோக்கஸ் வந்து a,0, a equal 5. சோ 5,0. Then after that, vertex. Yeah, vertex அப்படிங்கிறது இந்த 0,0. Because vertex அப்படிங்கிறது இந்த எது வழியா பாஸ் ஆகுதோ அது வந்து vertex வரும். சப்போஸ் இந்த மாதிரி இப்படி பாஸ் ஆகுது, அப்ப இது வந்து vertex. Vertex அப்படிங்கிறது அந்த x-axis கட் பண்ணிட்டோ அல்லது டச் பண்ணிட்டோ போறப்போ அது வந்து vertex அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு வரப்போ ஏதோ சம்மதர் நம்பர் வரும். சப்போஸ் 2,0. ஏன்னா இது மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ 2,0 அந்த மாதிரி வரும். நமக்கு வந்து இந்த இடத்துல ஈஸியாக கண்டுபிடிக்கிறது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 20x இருக்கிறதால வயசு பக்கத்தில் நோ நம்பர், அப்போ இது வந்து 0 அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் பக்கத்தில் நோ நம்பர், அப்போ இது வந்து 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தட் வெதர்ஸ் 0,0. தென் ஆஃப்டர் தட் அடுத்து என்ன கேட்குது? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக். ஈக்குவேஷன் ஆஃப் முதல்ல டைரக்ட்ரிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிவித்தேன். இது ஒரு திஸ் மீன்ஸ் இந்த a,0 இருக்கியா, அப்படியே அதே டிஸ்டன்ஸ் இந்த இடத்துலயும் ஏ. பட் இது வந்து நமக்கு என்ன வரும், மைனஸ் ஏ அப்படின்னு வரும். இந்த மைனஸ் ஏ வழியா இந்த இடத்துல ஒரு லைன், இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனை டிரா பண்றோம், அது வந்து நம்ம டைரக்ட்ரிஸ்டிக், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இது நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறதுனால இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் யர் லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். டைரக்ஷன்ஸ் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ இந்த எஃப் a,0 வந்து இல்லையா, இந்த சேம் ஏ அப்படியே ஆப்போசிட்டா இந்த இடத்துல நமக்கு மைனஸ் ஏ அப்படின்னு வரும். ஸோ இது வழியா அது போறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லும். தென் நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ். ஆக்சிஸ் மீன்ஸ் ஹியர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிறது சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னா இந்த ஏரியாவும் சேமா இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் சிமெட்ரிக்கல். ரொம்ப சாப்பாடு ஞாபகம் இருக்குதுன்னா வை ஸ்கொயர்னா இதனுடைய ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ், தென் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா இதனுடைய ஆக்சஸ் வந்து ஒய் ஆக்சஸ். எக்ஸ் ஸ்கொயர்னு ஆரம்பிச்சதுன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஒய். இங்கே நாங்கள் கொஸ்டின் வந்து ஒய் ஸ்கொயர்னு ஆரம்பிக்கிறதுனால நமக்கு ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஆக்சிஸ், ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். தென் ஆஃப்டர் தட் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். இது வந்து நம்ம அதுவே சொல்லிட்டோம், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து இந்த 20 4a அப்படியே நம்ம இருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் 20. ஸோ பிஃபோர் தட் வி கெட் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ ஹியர் ஆல் தீஸ் ஆர் கரெக்ட். இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சஸ்னா அதில் ஈக்குவேஷன் இல்லை, ஒய் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு 0. நாம் கமிட்டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன்.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8y. ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ அதனுடைய ஃபிகர் வந்து எப்படி வரும், இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8y. இதனுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து 0, தென் ஒய் வேல்யூ பி, 0, b. இதுல கண்டிப்பா எக்ஸ் 0, ஒய் வேல்யூ பி அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த இடத்துல 4a ஈக்குவல் டு 8. 4a அப்படிங்கறது லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் வெக்டர். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், 8 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 2. அப்ப ஏ வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், this one is what focus. அப்ப 0, 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்க வெக்டர் வெக்டர்ஸ் வந்து கண்டிப்பா 0, 0. ஏன்னா இட் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஸோ ஆரிஜின் வழியா போகுது அப்படிங்கறதுனால வெக்டர்ஸ் 0, 0. தென் ஈக்வேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ். இப்ப இந்த இடத்துல சப்போஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, 2 இருக்கா? அப்ப இது 2 அப்படின்னா இந்த இடத்துல இந்த -2 வழியா கண்டிப்பா நமக்கு வந்து இந்த டைரக்ட்ரிஸ் வந்து போகும். திஸ் இஸ் ஈக்வேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசிஸ். அப்ப இட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஹியர் யூ ஆர் ரைட்டிங் வாட், இட் இஸ் எ லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப ஒய் ஈக்குவல் டு -2. இப்ப இது ஞாபகம் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஆரம்பிச்சா ஒய் ஈக்குவல் டு, ஒய் ஸ்கொயர் ஆரம்பிச்சா எக்ஸ் ஈக்குவல் டு இருக்கணும். அதே மாதிரி ஆக்சிஸ் இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்னுடைய ஈக்வேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்த இந்த இடத்துல வந்து நமக்கு ஒய் வந்து எடுத்துக்கணும். ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் இது எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு. தென் ஆஃப்டர் வாஸ் த நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -60y. இந்த இடத்துல நமக்கு 4a ஏன் 4a வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -16y அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வரும், இந்த மாதிரி வரும் இல்லையா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -16y. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து எஃபோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இது நமக்கு டவுன்வர்டா இருக்கு இல்லையா. அப்ப ஏ ஈக்குவல் டு இந்த இடத்துல -16. This implies a equal to -4 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ ஒய் வேல்யூ 0, தென் எக்ஸ் வேல்யூ -4, தென் வெக்டர்ஸ் வந்து கண்டிப்பா 0, 0 அப்படின்னு வரும். தென் ஈக்வேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப என்ன வரும், ஒய் அப்படின்னு வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு +4. இந்த இடத்துல -4 அப்படின்னு +4. இங்க +2னா -2, இங்க +5னா -5, -4 அப்படின்னா +4 அப்படின்னு ஞாபகம். இங்கே அப்படி ஈக்வேஷன் வந்து அது சிமெட்ரிக்கல் அபோர் ஒய் ஆக்சிஸ். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இங்க லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் வெக்டர் வந்து 16. -16 எழுதக்கூடாது, ஏன்னா லென்த் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இது 16 வாக்கிங். ஸோ செட் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இது எல்லாமே கரெக்ட். ஸோ அடுத்த வீடியோவில் வி சி கொஸ்டின் நம்பர் 2. தேங்க்யூ.